இடைத்தரகர்கள் இல்லாம விவசாயிகளின் நேரடியாக கொள்முதல் செய்யப்பட்ட சுத்தமான தேங்காயிலிருந்து பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்ட தேங்காய் தான் பி மார்க்கெட்ல கிடைக்கிது பி மார்க்கெட் முறையில் பயிற்றுவிக்கப்படுகிறது பாட பிரிவுகள் மேக்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி மேலும் விவரங்களுக்கு ஒன்பது கீழ் இருபத்தி இரண்டு ஜம்புகேஸ்வரர் நகர் திருச்சி ஐந்து தொடர்புக்கு எயிட் ஜீரோ நைன் எயிட் ஜீரோ டூ எயிட் ஜீரோ சிக்ஸ் பொடி மற்றும் போதை பழக்கத்திற்கு அடிமையாகி இருந்த உலகில் மாட்டிக்கொண்டீர்களா உங்கள் வாழ்வின் வெளிச்சத்திற்கு ஒளியேற்றுகிறது ஜீவன் கேர் சென்டர் நம்பிக்கையோடு நீங்கள் எடுத்து வைக்கும் முதலடி நாளை உங்களை புன்னகை தேசத்தில் குடும்பத்துடன் சேர்த்து வைக்கும் ஜீவன் கேர் சென்டர் டக்குனு குலதெய்வ கோயிலில் எப்படி சமஸ்கிருத வழிபாட்டுக்கு இவங்க அனுமதிச்சாங்க எல்லா கோயிலையும் தமிழில் வழிபாடு செய்யப்படும் எழுதிப்பட்டு நம்மளே பார்க்கிறோம் நல்லா நெல்லைப்பர் கோயில் போனோம்னா இந்த இதுக்காகவே போவோம் தமிழ் வழிபாடு செய்கிறாங்களான்னு ஆய்வு செய்யறதுக்கே பத்து பேர் இளைஞர்கள் தேங்காய் பழம் சம்பராடி தாம்பளத்தோட போவோம் அங்கே சமஸ்கிருதத்தில் ஓத தொடங்கினா நிறுத்தம் பட்டத தமிழில் பேசும் தமிழில் மந்திரங்கள் சொல்லுன்னு சொல்லணும் உடனே தமிழில் சொல்லுவாங்க வடபழனி கோயில் பொதுவான கோயில் இந்த கோயில் முடியெடுப்பு நடந்தது காது விழா நடந்தது சொந்த கோயில் அங்கே வந்து இவரை பார்த்த உடனே நம்ம தமிழில் தான் சொல்லணுங்கிற உணர்வு அவருக்கு வந்திருக்கணும்

டாக்டர் குமார் எம்பி கூட சமீபத்தில் ஒரே சமூகத்தை சார்ந்தவர்கள் இத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டு காட்டுறது இந்த மாதிரி டேட்டாஸ்லாம் எதையாவது எடுத்து தவறா பண்ணுறது ஒரே சமுதாயத்தை நான் கூட தான் சொல்கிறேன் மறுக்கட்டும் சீமான் இல்லை என்கிட்ட வரட்டும் கார்த்திகை இடமோன கார்த்திகை வரட்டும் இல்ல சேட்டை துறைமுருகம் வரட்டும் மேடையில் பேசுவது என்பது வேறு நடைமுறை வாழ்க்கையில் வேறு அதுக்கு ஒரே எடுத்துக்காட்டு இந்த காதுகுத்து விழா சொந்த குடும்பத்திலே ஏன் அந்த தேசியத்தலை ஒரு பிரபாகரம் தோராசாவுக்கு இப்படி விழா எடுத்தாரா விடுதலை பிள்ளைகள் எல்லாம் வாங்க தளபதிகள் வாங்கன்னு விழா எடுத்தாரா இருபத்தி ஐந்து தொகுதிகள் முப்பது தொகுதியில் ஐம்பது தொகுதிகளில் ஒருத்தருக்கு ஒரு விட்டு கொடுத்து அந்த வேலை செய்யும்போது எப்படியாவது இந்த மூன்றாவது ஒரு இருபது பேர் அல்லது முப்பது பேர் சட்டமன்றத்துக்குள் நுழையலாம்ங்கிற அந்த எதிர்பார்ப்புல சில வேலைகள் நடக்கும் இப்ப மறைமுக கூட்ட நீண்டீங்க வைப்பதற்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல இவங்க சமூகத்தின் அடிப்படையில் தான் அவங்க சமூகத்தை சார்ந்தவர் நம்மாங்கிறதுனால தான் இப்போ பார்க்க போகிறாங்க சரி இதே பாரதராஜும் அமீரும் தம்பி சீமானும் சிறையில போய் நாலு ஆண்டுகள் யார் வேணாலும் மனு போ தண்டனை கைதிகள் யார் வேணாலும் மனு போட்டு பார்க்கலாம் எந்த நாளே பாக்கலாம் சீமான் பார்த்ததும் த ஒரு தமிழ் தேசியவாதியினுடைய மனைவி அவங்க திரு தமிழ் தேசியவாதிங்க எம்என் நடராஜன் யார் சொன்னா தமிழ் தேசியவாதி அவர் இந்திய எதிர்ப்பு போராட்ட வீரர் திராவிடர்னா எல்லாரும் தான் மலையாளி கன்னடர் தமிழர் தெலுங்கர் துளுவர் எல்லா நான்கு மாநிலங்க சேர்ந்து தான் குடகையும் சேர்த்து சொல்றேன் திராவிடத்தின் நீச்சி தமிழ் தேசியம் அப்படி கிடையாது யார் சொன்னா அப்படி திராவிட திராவிடங்கிற சொல்லி எங்க இருக்கு தமிழ் இலக்கியங்கள் அரிநாடர் ஒரு வாக்குமூலம் கொடுத்தாரா இல்லையா நாங்க நேர் இடைத்தேர்தலில் யாரை நிறுத்த போறீங்கன்னு சொல்லும்போது சீமான் என்ன சொன்னாரு நம்ம ஆட்களுக்கு தான் கொடுக்கணும்னு நாங்க நேரில் யாரை நிறுத்துவாங்க அது பெரிய கட்சியாக இருந்தாலும் யார் சொன்னது சீமான் சொன்னார் சீமான் சொன்னார்னு அரிநாடார் சொல்றாருல்ல கிட்ட திரு சீமான் அவர்கள் என்னைக்காக சொல்லியிருக்காரு நம்முடைய குறி திமுகவை எதிர்க்கணும் திமுக சொல்லியிருக்காரு அதிமுக அதிமுகவை அது விமர்சனம் பண்ண வேண்டாம்னு சொல்லல இலக்கு திமுக தான் திமுக ஒழிச்சு கட்டணம் தான் சொல்லியிருக்காரு எங்க போட்டியிட போறீங்க நீ அது என் தம்பி சீமான் தான் முடிவு செய்யணும் சீமான் முடிவு செய்வாரா ஆமா அவர் எந்த தொகுதியில போட்டிடுறா அந்த தொகுதியில போட்டிடுறதுன்னு நான் முடிவு செய்யணும் தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் கொடி பறக்க நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களோடு இணைவதில் மிக்க மகிழ்ச்சி பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம் அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பவர் தமிழர் விடுதலைக் கோற்றம் அமைப்பின் தலைவர் திரு வியனரசன் அம்மிடையே இருக்கிறார் அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்குன்னு வாரங்கள் அவரிடமே கேட்போம் ஐயா வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க ரொம்ப மகிழ்ச்சி தமிழ் தேசிய அமைப்புகள் இப்போ புதுசாலாம் புதுசு புதுசாக வர்றதை பார்க்க முடியுது நிறைய அமைப்புகள் நீங்கள் திரு சீமானோடு பயணித்தவர் நாம் தமிழர் கட்சி விலகி தான் நீங்கள் ஒரு கட்சியை உருவாக்குனீங்க அதற்கு பிறகு ஒவ்வொருத்தராக வெளியேறி கொண்டே இருக்கிறார்கள் நாம் தமிழர் கட்சியிலேருந்து இதை ஐயா எப்படி பார்க்குறீங்க நீங்கள் தான் மூத்தவர் இப்போ நாங்கள்லாம் தமிழ் தேசியத்தில் என்னுடைய அன்பு தம்பி செந்தமளான் சீமானுக்கு முந்தைய பல ஆண்டுகளுக்கு முன்னால் நாங்கள் நிற்கிறோம் அது அவருக்கே தெரியும் அவரே பல முறை மேடைகளில் பதிவு செய்திருக்கிறாரு அவரை விட்டு விலகியும் தமிழ் தேசிய தளத்தில் தான் நிற்கிறோம் ஆனால் தமிழ் தமிழ் தேசிய தளத்திற்காகவும் தமிழ் தேசிய விடுதலைக்காகவும் இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் தமிழில் விடுதலை தழிவு இருக்கக்கூடிய இளைஞர்களை உருவாக்கிய அன்பு தம்பி சந்தமலன் சீமான் அவரால் உருவாக்கப்பட்டவர்கள் ஏன் திராவிட கட்சிகளுக்கு போகிறாங்க இப்போ நம்முடைய தம்பி செல்வனும் தம்பி பேராசிரியர் கல்யாண சுந்தரமும் அதிமுகவிலையும் திமுகவிலையும் போய் சேர்ந்திருக்கிறாங்க அப்படியானால் இனி எதிர்காலத்தில் என்னாகும் இப்போ நேற்று கூட நம்முடைய நடிகர் மன்சூர் அலிகான் தமிழ் தேசிய புலிகள் கட்சின்னு ஒன்று தொடங்கியிருக்கிறாரு அதே அவருடைய உரிமை நம்ம அதை விமர்சனம் பண்ண இல்லை இப்படி இப்படி தொடர்ந்து இப்படிதான் போய்கொண்டிருக்கு இல்ல இல்லை எல்லாம் தமிழ் தேசியத்தை நோக்கியே பயணிக்கிறீர்கள் ஆனா உங்களுடைய காலத்துக்கு பிறகு வந்தவர்கள் பலர் நாம் தமிழர் கட்சியில் பயணித்தவர்கள் நிறைய பேர் திராவிட கட்சிகளை நோக்கி போகிறாங்கன்னா தமிழ் தேசியம் ஒரு வேலை போய் கொண்டே இருக்கிறார் இல்ல அது என்னுடைய தம்பி சீமானுடைய செயற்பாடுகளை பொறுத்து தான் அவர் நான் ஏற்கனவே நம்ம இதிலே பதிவு செய்திருக்கிறோம் மேடையில் பேசுவது ஒன்று நடைமுறையில் செயல்படுவது ஒன்று இப்போ நீங்கள் இப்போ அண்மையில் ஒரு செய்தியை நம்ம சொல்லலாம் பகிர்ந்து கொள்ளலாம் தமிழ் 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 பண்பாட்டு புரட்சி இல்லாத அரசியல் புரட்சி வெல்லாது என்று முழங்கிறார் அதற்கன்றே வீரத்தமிழர் முன்னணி என்கின்ற அமைப்பு நம்முடைய பிள்ளை மாவீரன் பிரபாகரன் அவன் நலமாக வளமாக மாபெரும் தலைவராக அல்லது மிகப்பெரிய அறிஞராக சிந்தனையாளராக வளர வேண்டும் அதில் மாற்றுக்கத்தில் அந்த பிள்ளை மீது எந்த கலங்கமும் நாம் கூடாது அது தேவையற்ற ஒன்று அதே நேரத்தில் அவனுடைய அந்த காதுகுத்து அது தமிழர் மரபுபடி செய்கிறாங்க குலதெய்வ கோயில் எப்படி சம்ஸ்கிருத வழிபாட்டுக்கு இவங்க அனுமதிச்சாங்க எல்லா கோயில்லையும் தமிழில் வழிபாடு செய்யப்படும்னு எழுதி எழுதிப்பட்டுரு நம்மளே பார்க்குறோம் நல்லா நெல்லைப்பர் கோயிலுக்கு போனேன்னா இந்த இப்போ இதுக்காகவே போவோம் தமிழ் வழிபாடு செய்கிறாங்களான்னு ஆய்வு செய்கிறதுக்கே பத்து பேர் இளைஞர்கள் தேங்காய்பழம் சூடஞ்சம்பராடி தாம்பலத்தோடு போவோம் அங்கே சமஸ்கிருத்தில் ஓத தொடங்கினா நிறுத்தும் பட்டதை

தமிழர் கட்சி தீரன் திருமுருகன் வழக்கு போட்டார் முதல் அவர் தான் வழக்கப்பட்டார் வழக்குறிங்க தீரன் திருமுருகன் அதுக்கடுத்து மணியரசன் போட்டார் மூன்றாவது வீரத்தமிழர் முன்னணி போட்டது நான் அன்றைக்கு இப்போ ஒன்றாம் தேதி போய் உண்ணாவிரதம் இருக்க போய் பரபரப்பு ஏற்பட்டு கைது செய்யப்பட்டேன் அது வந்து முரண்பாடு இல்லையே ஐயாங்க வாங்க எங்களுக்கு தமிழ் இப்போ வடபழனி கோயிலுக்கு என் தம்பி சீமான் போனால் பட்டரே பார்த்துட்டு தமிழில் மந்திரம் சொல்கிறாருன்னு அவரே சொல்கிறார்ல வடபழனி கோயில் பொதுவான கோயில் இந்த கோயில் முடியெடுப்பு நடந்தது காது குத்து விழா நடந்தது சொந்த கோயில் இல்லையா அங்க வந்து இவரை பார்த்த உடனே நம்ம தமிழ்ல தான் சொல்லணுங்கிற உணர்வு அவருக்கு வந்திருக்கணும் சரி அவரே நினைவாற்றல் இல்லாம பேசினா அதை பத்தி நாம் தமிழர் கட்சியினர் நிறைய நம்ம கேள்விகள் அவங்க முன் வச்சோம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா நாம் தமிழர் கட்சியினர் வந்து திராவிட கட்சிகளால் வழியினால் அவங்க கொண்டு வந்த கேட்பது இந்த அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அவங்க சொல்றாங்களா இந்த அறநிலைத்துறை கட்டுப்பாட்டு கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய கோயில்களில் தமிழ்நாடு வரி தமிழ் வழிபாட்டு உரிமை கொடுக்கப்பட்டிருக்கா இல்லையா எழுதிப்பட்டிருக்காங்களே எல்லா கோயிலையும் தமிழில் வழிபாடு செய்யப்படும் பிறந்தவர் காமராஜர் காலத்திலே இருந்தது தமிழிலும் வழிபாடு செய்யப்படும் கண்டிச்சோம் சொல்றாங்க அவங்க எதுக்கு கண்டிக்கணும் தொடக்கத்திலே தமிழ்ல வழிபாடு நடத்தணும்னு சொல்லிட வேண்டியதானே அல்லது நுழையும் போதே ஐயா தமிழ்ல மந்திரம் சொல்லுங்க நம்ம சீமான் பெயரை சொல்லி அல்லது மாவீரன் பிரபாகரன் பெயரை சொல்லி எங்க பிள்ளைக்கு தமிழ்ல வழிபாடு நடத்துகிறேன் சொல்லிட வேண்டியதான இதுல என்ன தடை இருக்கு இல்ல குற்றச்சாட்டை வைக்கிறவங்க திரு சீமான் மேல உங்களை போன்றவர்களை அவரை விட்டு வெளியேறினா எல்லாருமே எதையாவது ஒரு புள்ளிய எடுத்து வச்சிக்கிறீங்க அதை வச்சு எதாவது ஒண்ணு அவர் அவரால ஒரு விமர்சனம் செய்ய வேண்டும் என்கின்ற நோக்கத்துக்காக நம்ம செய்யல நடைமுறையில பார்க்கறோம் இத கடந்துட்டு போலாம்ல இது விவாதிக்க வேண்டிய ஒரு இதா மேடையில பேசக்கூடாதுல்ல நீங்க தான் மாற்று தான் பண்பாட்டு புரட்சி இல்லாத அரசியல் புரட்சி வெல்லாது ஊடக வெளிச்சம் இல்லாத அரசியல் புரட்சி இல்லாத இல்லை நீங்கள் பேசுறீங்க இல்லை நடைமுறையில் நீங்கள் மக்கள் உங்கள் மீது நம்பிக்கை வைக்க நீங்கள் நடைமுறையில் காட்டணும் இல்லை அதை தானே சொல்றோம் நம்ம உரிமையோட அரசியல் விமர்சனம் தானே சரி இன்றைக்கு தினம் ஒவ்வொரு நாளும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிக்கை கொடுக்குறாங்க அதுக்கு மாற்றாக திமுக தலைவர் ஸ்டாலின் கொடுக்குறாரு இது அரசியல் நடைமுறை தானே நீங்க வந்து விமர்சனம் வைக்கிறது வைக்கிற வைக்க தானே அரசியல் தலைவர் அவருடைய செயல்பாடுல திருப்தி இல்லைன்னு தான் வெளியேறாங்கன்னு நீங்க சொல்லுங்க ஆமாம் அதனால தான் தமிழ் தேசியமெல்லாம் எந்த இடத்துலையும் குறைபாடு இன்றி பயணிக்கிறது நினைக்கிறீங்களா தமிழ் தேசியத்திற்காக தான் இயக்கத்தை கட்டமைத்தார்

என்றும் சிறந்த நாள்ன்னு அன்றைக்கு இலங்கையில எண்பத்தி மூணு கலவரத்துக்கு முன்னால இலங்கை வானொலியை தான் நாங்கள் கேட்போம் ஒவ்வொரு நாளும் ஒரு மணி நேரம் நிகழ்ச்சி பிறந்த நாள் வாழ்ந்த தமிழ்லே பாடுவாங்க தமிழ்ல பாட வேண்டியதான வந்து ஆங்கிலத்தில் பண்ணாங்க நீங்க எடுக்கிற சின்ன சின்ன தகவல்கள்லாம் பாருங்க எங்கேயோ ஒரு இடத்துல சின்ன பிள்ளை நடக்குது அதை எடுத்து வச்சுட்டு அவர் மேல ஒரு உடைய குற்றச்சாட்டு சின்ன பிள்ளைகள் அவரே மேடையில் பேசுவதற்கும் சொல்லுகிற கொள்கைக்கும் நடைமுறையில உள்ள செயற்பாட்டுக்கும் வேறுபாடு இருக்கு என்பதை நம்ம சுட்டி காட்டுறோம் சரி சரி எதிர்காலத்திலேயாவது இப்படியெல்லாம் நம்ம மீது விமர்சனம் வருகிறதே அதை நம்ம சரி செய்வோம் என்ற ஒரு எதிர்பார்ப்பில் தான் சொல்றோம் உரிமையோடு தான் நம்ம சொல்றோம் நம்ம வந்து குத்திக்கொண்டே இருக்க வேண்டும் என்கிற நோக்கம் நமக்கு இல்லை ஒருபோதும் ஒன்றும் இல்லை இப்போ ஒன்றும் இல்லை இப்ப தமிழ்நாட்டுக்கு ஒரு கொடி இப்ப பெரியார் உணர்வாளர் கூட்டமைப்பு பொலியல் ஏற்பாடு நான் அதை எதிர்த்தேன் ஏற்கனவே தமிழ்நாட்டு கொடியை சீமான் உருவாக்கிட்டாரு நல்ல பொருத்தமான கொடிதான் தமிழ்நாட்டுக்கு சேரசோழ பாண்டியருடைய அந்த சின்னங்களை போட்டு அருமையாக உருவாக்கிட்டாரு அதை தவிர்த்து நீங்க புதுக்கொடியை உருவாக்குறீங்க அந்த கொடியை நாங்கள் சொல்லியிருக்கோமா இல்லையா நல்லது செய்தால் நாங்கள் வரவேற்போம் அல்லது செய்தால் எடுத்து சொல்லுவதான அரசியல் நம்முடைய கடமையா இருக்கும் அதை கூட ஒரு குற்றச்சாட்டாக வைக்கல அதை நினைக்கிறீங்களா நீங்க யாரு திராவிட இயக்கம் பண்ண அந்த கொடியை வந்து தமிழ் அதை கண்டுக்கவே இல்லை நாங்கள் எங்களை போன்ற தமிழ் தேசிய உணர்வாளர்கள் சீமான் கொடியை ஏற்றுக்கொள்ளோம்னு நாங்கள் அந்த கொடியை பிடிச்சி அந்த இதெல்லாம் கொண்டாடணும் உலக தாய்மொழி கண்டிப்பா இது இதனால ஒன்றும் கிடையாது தமிழருக்கான கொடி தமிழருக்கான அடையாளம் ஒரு பொருத்தமான கொடியை உருவாக்கி இருக்கிறேன் சரி அதுவும் கூட நாம் தமிழர் இயக்கம் சார் தமிழர் இந்த சீபா அந்த காலத்தில் உருவாக்கின கொடியினுடைய இன்னொரு அழகிய வடிவம் தான் அதை ஏற்பதில் இவங்களுக்கு என்ன சிக்கல் இருக்கு சரி ஒரு ஒரு உருவாக்கிட்டார்ல அதையே நம்ம வலியுறுத்துவோம் இல்லை சீமான அதை சீமான அதை கடந்துட்டு போறாங்கன்னா தமிழ் தேசியவாதிகளும் தமிழ் உணர்வாளர்களும் நம்ம பக்கம் தான் நிற்பாங்க அந்த கொடியெல்லாம் ஒரு பொருட்டை எடுத்துக்க மாட்டாங்க கடந்து அப்படி எடுத்துக்கொள்ள முடியாதுல நாடங்களும் அவங்க

நாங்கள் எங்களை போன்ற சிறிய அமைப்புகள் தானே சீமான் கொடியை தூக்கி பிடிச்சிட்டு நாங்க சோகரட்டி விட்டுறோம் இனிப்பு கொடுக்குறோம் மொழிப்போர் ஈகர்களுக்கு வீர வணக்கம் செலுத்துறோம் சரி ஏன் அதை செய்ய மாட்டேன்றாரு திரு சீமான் அதை அவர்கிட்ட தான் கேட்கணும் செய்யணும்னு தான் இல்லை அந்த கொடிய நீங்களாம் ஏற்றுக்கிறீங்க நாம வந்து விமர்சனம் பண்ணுவதற்காகவே விமர்சனம் பண்றோம் குற்றச்சாட்டு வரும்போது இத சொல்றோம் சரி நல்லது எது செய்தாலும் நம்ம ஏற்றுக்கொள்கிறோம் இல்லையா அதனால சொல்றோம் ஐயா திரு கமலஹாசன் அவர்களை திரு சீமான் அவர்கள் சந்தித்த போது அவர் அரசியல் கட்சி கமல் தொடங்கும் போது அவரை சந்திக்கணும்னு விருப்பப்பட்டார் ஒரு தமிழராக அவரை சந்தித்து அவரோட வாழ்த்து சொல்லிட்டு வந்ததாக சொன்னார் திரு சீமான் அதில் நீங்கள் முரண்பட்டு நின்றீங்க அது அவர் தவறுன்னு சொன்னீங்க திரு சீமான் மேலே அவர் போய் பார்த்துருக்கக்கூடாது கமலஹாசன் சசிகலாவை போய் சந்திச்சுட்டு வந்திருக்காரு சமீபத்தில் இதை எப்படி பார்க்குறீங்க நான் நாம் தமிழர் கட்சி மாநில ஒருங்கிணைப்பாளர் என்ற முறையில் சீமான் என்கிட்டலாம் ஒன்று இதை மாதிரி ஒரு அழைப்பு இருக்க அப்படின்னு எந்த க கலந்துரையாடலும் இல்லை அவரே முடிவெடுத்து போனார் சேம் தமிழ்நாட்டில் உள்ள கட்சிகள் அனைத்தும் சரியில்லை என்ற அடிப்படையில தானே நாம் தமிழர் கட்சியை நம்ம உருவாக்கணும் அப்ப நாம் தமிழர் கட்சியும் சரியில்லை என்று தானே கமலஹாசன் ஒரு கட்சி தொடங்குறாரு அவரை போய் நம்ம அவர் சீமான் வீட்டுக்கு வந்தா செய்தி வேற வருகிறவர்கள் இவர் போயிருக்க கூடாதானே இவர் ஒரு கட்சி தலை இன்னைக்கு பேசுறாருல்ல நான் உங்களுக்கு முன்னாலே கட்சி தொடங்கிட்டேன் அப்படின்னு பேசுறாரா இல்லையா உங்களுக்கு முன்னாலே என் கட்சி தொடங்கிட்டேன்னு பேசுறாரு இல்ல இல்லையா அதனால தான் ரெண்டாவது அவர் மண்ணின் மைந்தர்னார் அதை நான் கடுமையை எதிர்த்தேன் அவர் எப்படி மண்ணின் மைந்தராக முடியும் அவர் கர்நாடக ராமநாதபுரத்துக்காரர் தானே கிடையாது அவர் பூர்வீகம் வந்து ஹசன் மாவட்டம் கர்நாடகம் கர்நாடகத்தில் தமிழ்நாட்டை சார்ந்தவரே இல்லையா கமல் தமிழ்நாட்டை சார்ந்தவரே கிடையாது தமிழரும் அல்ல அவர் கமல் தமிழர் இல்லை தமிழரும் இல்ல நீங்க இவர் மண்ணின் மீந்தர் தமிழர்னு எப்படி சொன்னீங்க அப்ப முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்னால வந்து அண்ணன் வைகோவை வந்து நீங்க வேறு மாதிரி பேசுகிறீங்க கமலஹசன தமிழர்னு எப்படி சொல்ல முடியும் அவங்க வந்து திவான் வேலை பார்க்குறதுக்காக சேதுபதி மன்னர்களுடைய அரண்மனைக்கு வந்தவர்கள் இப்போ அம்மையார் ஜெயலலிதா உங்களுடைய முன்னோர்கள் மைசூர் அரண்மனையில் திவான் வேலை பார்த்தாங்களே அது மாதிரி இந்த ஹாஸன் மாவட்டத்தில் பார்ப்பனர்லாம் நாடகங்களில் திவான் வேலை பார்ப்பாங்க அரண்மனையில் அந்த வேலைக்காக வந்தவர் அவர் இப்படி நம்ம வந்து மண்ணின் மைந்தன் இப்படி சொல்ல முடியும் ரெண்டாவது அவருடைய திரைப்படங்கள் நடவடிக்கைகள் எல்லாம் தமிழர்களுடைய கலை இலக்கிய வரலாற்று பண்பாடுகளுக்கு கொஞ்சமாவது பொருத்தமாக இருக்குதா ஒரு குடும்பத்துக்கு சரியான தலைவனா இருக்க முடியாதவரு ஒரு ஏழு கோடி பேர் கொண்ட ஒரு தமிழ் தேசிய பேரினத்துக்கு எப்படி ஒரு வழிகாட்ட முடியும் என்பதை என்னுடைய கேள்வி அரசியல் அவருடைய தனி நபர் தனி இப்ப நான் நான் அரசியல் இருக்கேன் தனி நான் சரியா தான் நான் அரசியல் இருக்கேன் நீங்க தனிநபர் வாழ்க்கையில சரியில்லாம நீ அரசியல் கொண்டு வந்து உங்களை பத்திதான் உங்களுக்கு தொண்டர் தலைவன் எவ்வளோ அவளிதான் தொண்டர்னு வரல அது சீமானிடமும் இல்லை சீமான்னு ஒரு அரசியல் கட்சி தலைவர் சரிங்களா திமுக திமுக போன அரசியல் தானே வரது இல்லையா இல்ல அப்படி எல்லா தலைவர்களுடைய அவர் வாழ்த்து பெற்றான் நான் வந்து ஏன் தலைவர் பல நெடுமாறன் போய் சந்திக்கல கமலஹாசன் நல்லக்கண்ணு போய் சந்திச்சாரு பல நெடுமாறன் ஏன் போய் சந்திக்கல அதே ராஜ்குமார் சந்திக்கல கேளுங்க ராஜகுமார கடத்தி கொண்டு போனார் வீரப்பன் அந்த நேரத்தில் ராஜ்குமார் பாதுகாக்கிறதுக்காக நெடுமாறன் வீடு தப்பி பார்த்தார் இல்லையா ரஜினிகாந்த் பார்த்தாரு கமலஹாசன் பார்த்தாங்க திரைப்பட உலக நம்ம தமிழ்நாடு திரைப்பட உலகமே நெடுமாறன் வீட்டுக்கு மேலே போய் பார்க்கல அதுதானே கேட்குறேன் அப்ப அதுல என்ன அரசியல் சூழ்ச்சி இருக்கு அப்ப கமலஹாசன் அரசியல் இறக்குதை யாரு ஐயா கலைஞரை கமலஹாசனை விட புகழ்ந்து பேசக்கூடியவர்கள் யாராவது பார்த்துருக்கமா திரைப்பட உலகத்துல கிடையாது அம்மையார் ஜெயலலிதா எவ்வளவு பணிவா இருந்தாரு அவங்க எல்லாம் இருக்கும்போது இந்த முடிவு எடுக்காத அவரு இன்றைக்கும் எடுக்கிறாரு ஏழு கோடி தமிழர்ல சீமன் கருத்துப்படியில என்ன சொல்றேன் ஏழு கோடி தமிழர்ல எங்களுக்கு ஒரு தலைவன் உருவாக மாட்டானா இல்லையா அது கமலக சவரன் அதனாலதான் நான் அதை எதிர்த்தேன் அதே போல இப்போ வந்து அம்மையார் சசிகலாவ பார்த்திருக்காரு ஏன் சிறையில போய் மனு போட்டு பார்க்க வேண்டியதானே உண்மையான பாசம் இருந்தா நாலு ஆண்டு இருந்தாங்கல்ல சிறையில் போய் மனு போட்டு பார்க்க வேண்டியதானே நீங்க கூட கேள்வி கேட்குறீங்க என் தம்பி இடும்பவனை கார்த்திக்கிட்ட

ஐயா கலைஞர் கலைஞர் கட்டுமே விமர்சனம் பண்ணாரு அவர் இறப்பின் போது போய் பத்திரிகையாளர் சந்திப்பு சொன்னாரு அம்மையார் ஜெயலலிதாவுக்கு போய் வணக்கம் போட்டுக்கிட்டு பத்திரிகையாளர் சந்திச்சாரு நேற்று அம்மையார் ஜெயலலிதா பிறந்த நாளில் போய் பார்க்கணும்னு என்னாரு எட்டு நாள் ஆச்சு இல்ல இவர் நினைச்சா வந்து பார்த்துருக்க முடியாதா அதுக்கு முன்னால பாரதி ராஜா அதுக்கு முன்னால இயக்குனர் அமீர் அப்புறம் சரத்குமார் ராதிகா எல்லோரும் ஒரே நாள்ல பாக்குறாங்க அப்ப இதுல என்ன கமுக்கம் இருக்கு என்கின்ற இல்ல இதுல என்ன அரசியல நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க அது ஒரு கூட்டணி சேர்வதற்கான மறைமுக ஒரு ஏற்பாடு அவருக்கு எல்லோ நூத்தி பதினேழு நூத்தி பதினேழு ஆண்கள் பெண் அறிவேட்பாளர் அறிவித்தாரா போய் அங்க தேர்தல் பிரச்சாரமே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நம்ம உடம்பு அப்புறம் ஏன் அந்த மன்ஷூர் அலிக்கான் விளக்குறாரு அவருக்கு ஏன் தொகுது அவர் முரண்பட்டு சீட்டு கொடுக்கல அப்படின்றாரு சீட்டு குடுத்தோன்னே இவர் சொல்றாரு சேப்பாக்கத்துல என்ன அதுல என்ன பாப்பா அவர் அவரும் சொல்லுவனக்கு சீட்டு ஒதுக்கல அதனால நான் வந்து மன வருத்தத்துல இருக்கேன் சீமான் குரல் பதவி என்கிட்ட இருக்கு நாங்க சேப்பாக்கம் சீட்டு கொடுத்தோம் ஒரு நாள் வேலையும் போய் செஞ்சாருன்னு ஒரு நண்பருக்கு பேசியிருக்காரு விளையிறதுக்கான காரணம் என்ன நாம் தமிழர் கட்சி நோக்கி என்ன மாதிரி இந்த மாதிரி குரல் பதிவு எல்லாம் கிடைச்சா கூட நீங்க கேட்டுறீங்க ஆமா எனக்கு வருது இல்ல நான் வந்த கேட்க தானே செய்யணும் அதே அவர்களுக்கே திருப்பி அனுப்புவேன் இப்படி எல்லாம் வருது கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்கன்னு அது உடனே எனக்கு மிரட்டல் வரும் நீங்க நான் பரப்பல உங்களுக்கு அனுப்புறேன் அப்படின்னு சொல்லுவேன் சரி ஆக இப்போ இப்ப தமிழ்நாட்டு அரசியல் எப்படின்னா திமுக தலைமையில் ஒரு அணி வலிமையான அணி அதிமுக தலைமையில் ரெட்டையிலை சின்னத்தை வைத்து அதிமுக ம முதலமைச்சருடைய துணை முதலமைச்சருடைய தலைமையில் மா ஒரு அணி மா சீமான் சீமா முப்பத்தி நாள் தொகுதில் போன முறை ரெண்டாயிரத்தி பதினாறுல இருநூத்தி முப்பத்தி நாள் தொகுதில் வேட்பாளர் போடும்போது அவர் என்ன சொன்னார் தெரியுமா நாம் தமிழர் கட்சி அதிகார பீடம் ஏறும் வரை நீங்களான் வேட்பாளர்

இல்ல என்கிட்ட வரட்டும் கார்த்திகை இடும்போனம் கார்த்திக் வரட்டும் இல்லை சேட்டை துறைமுருகம் வரட்டும் பனிரெண்டு பேர்ல பத்து பேர் ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் இன்னைக்கும் சொல்லிக்கிட்டாருங்க அதுதான் அறிவு செல்வன்னு சொல்றாரு இல்ல அது இன்னும் பன்னிரெண்டு பேர் மொத்தம் அவங்க நிறைய ஒரு மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் மாநில இல்ல சரி இப்ப தடா சந்திரசேகர் பொருளாளர் பாக்கியராஜ் சே சே பாக்கியராஜ் தடா சந்திரசேகருடைய மருமகன் அவர் தான் நிதி பொறுப்பு அவருடைய இன்னொரு உறவு தான் ஒரு உறவினர் தான் செந்தில் நாத சேக்வாரா அவரும் நிதி பொறுப்பு இங்கே இருக்கக்கூடிய மதுரவாயில் இருக்கக்கூடிய ஒரு மாநில ஒருங்கிணைப்பாளர் ராஜேந்திரன் அப்புறம் சீமான் கூடவே இருக்கக்கூடிய களஞ்சியம் சிவகுமார் அப்புறம் திருநெல்வேலியை எடுத்துக்கிட்டால் வழக்கறிஞர் சிவகுமார் மதுரையை எடுத்துக்கொண்டால் பொறியாளர் வெற்றி சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கட்டால் கோட்டைக்குமாறு இப்படி இளைஞர் பாசரை எடுத்துக்கிட்டால் சேட்டை துறைமுருகன் இடும்பவனம் கார்த்திக்கு நீங்க வந்து எங்க மற்ற தமிழர்களுக்கு எங்க அறிமுகம் இருக்கு சரி மாநில நிலையில இதுல எங்க ஒரே சாதியா நீங்க பாக்குறீங்க அந்த நீங்க ஏன் ஒதுக்குறீங்கன்னு சொல்ல ஆதி தமிழ் குடியை சேர்ந்தவர் நான் கட்சியில சேர்த்தேன் என்ன ஒரு பேரு கன்னியாகுமரி தொகுதி அவர் கொடுத்தாங்க பொது தொகுதி நிக்க சொன்னாங்க ஆதி தமிழ் குடி மாநில ஒருங்கிணைப்பாளர் பொறுப்பு சீமானந்தன் போட்டாரு அவர் எங்க எங்க போனாரு அதே போல தமிழ் புலி சாத்தப்பன் ஐயா பழக நடுமாற அமைப்புல இருந்து ஒரு வலிமையான ஒரு ஒரு இளைஞனா வந்தாரு காரைக்குடி இல்ல சீமான் வெளியேற்றாரா சீமான் முரண்பட்டு வெளியேற முரண்பட்டு தான் வரும்போது இப்ப நானே நான் மூத்தவனா என்ன முரண்பாடு நானே ஒரு அவருடைய நம்பிக்கையில தானே வந்தேன் நம்ம முடிய நம்ம நம்மளால் செய்ய முடியாததை லட்சக்கணக்கான இளைஞர்களை தமிழ் தேசியத்தின் பால் இருக்கிறார் விடுதலை போராட்டத்துக்கு தமிழில் விடுதலை போராட்டத்துக்கு ஆதரவை திரட்டுகிறார் நம்பிக்கையில தான் வந்தேன் நம்பிக்கை பொய்த்து போகும்போது வெளியேற வேண்டிய நிலை தானே வருது அப்ப நம்ம வந்து குற்றச்சாட்டு என்ன முரண்பாடு நடக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்க அதுதான் சொல்றோம்ல மேடையில் பேசுவது

நீ குடும்ப விழா நான் வேண்டாம்னு சொல்லலை அது ஒரு பண்பாட்டு விழா என்று கூட நம்ம வைத்துக்கொள்வோம் கொள்வோம் அதில் முரண்பாடு வரப்போய் தான் நான் இப்போ நம்ம பேச வேண்டியது இருக்குது இல்லை அந்த கட்சியை சார்ந்தவர்கள் கலந்துக்கவே கூடாது இப்படி அந்த நிகழ்ச்சியில் கொள்ளக்கூடாதுன்னு இல்லை அது ஏன் ஆடம்பரமான விழா எளிய மக்களின் கட்சி எளிய மக்களின் புரட்சி அப்படின்னா எதுக்கு ஆடம்பரமான விழான்னு கேட்குறேன் தேசிய தலைவர் பிரபாகரன் எப்படி திருமணம் பண்ணாரு இல்லை கால ஓட்டத்துல அந்த மாதிரி ஒரு ஆடம்பரம் செய்தால் என்ன தவிர என்ன அது மற்றவர்களுக்கு எடுத்துக்கட்டாய இருக்க வேண்டும் தலைவர்கள் அப்ப நீங்க இலைஞராக மட்டும் ஏன் குறை சொல்றீங்க அம்மையார் ஜெயலலிதா மட்டும் யாரும் குறை சொல்றீங்க அப்ப சசிகலா மட்டும் ஏன் குறை சொல்றீங்க மற்றவர்கள் மீது நீங்க வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு அதையும் நீங்க செஞ்சா நாங்க உங்க மேல வைக்கக்கூடாதா சரி சசிகலாவுடனான சந்திப்பை நீங்க வந்து இது அரசியல் தான் மாற்ற அரசியலுக்கான மாற்று அரசியல்னா என்ன கூட்டணி சாரெல்லாம் தயாராகிட்டாரு கூட்டணியா இப்போ ஆஹ் சிதேவி தினகரன் தலைமையிலான அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இப்போ நேற்று சரத்குமார் அதிமுக கூட்டணியிலிருந்து வெளியேறி அவர் தலைமையில் இந்திய ஜனநாயக கட்சி சந்தித்திருக்காரு இப்படியான சூழல்ல ஒரு கூட்டணி சேருவதற்கான ஒரு வாய்ப்பா ஒரு மணி நேரம் பேசியிருக்கிறார் இல்லையா உள்ள இருந்து என்ன பேசினார் ஒரு மணி நல்ல விசாரிப்பது ஒரு மணி நேரமா அப்ப வெளியே வந்து பாரதி ராஜா கூட இயக்குனர் அவருக்கு அரசியல் அவருக்கு சமூக தான் அவர் போறார் அவங்க அவர் சமுதாயத்தை நம்ம முப்பைன்னு சொல்ல முடியாது அவர் வந்து வெளியே வந்து சொல்றாருல்ல வீர தமிழர்ச்சி அப்படின்னு என்ன வீர தமிழர் அந்த இருபத்தி நாலாம் தேதி அம்மையார் சமாதியில போய் அஞ்சலி செலுத்த முடியாம இருக்கிற ஒரு அம்மா வீர தமிழ்ச்சின்னு சொல்லல அரசு வந்து அதை மூடி இருக்கு யாரும் பராமரிப்பு பண்ணி அதே மாதிரிதான் எண்பத்தி ஒன்பதுல ராயப்பேட்டை அதிமுக அலுவலகத்தை மூடி வச்சிருந்தாங்க அரசு ஏழை போய் உடைக்கலையா

அங்கே ஒரு படத்தை மக்கள் புரிந்து கொள்வாங்கன்னு அவங்க முதல் பேட்டியில் சொன்னாங்க அதெல்லாம் நிறைய வந்து ஜெயலலிதா நினைவிடம் மூடப்பட்டிருக்குன்றத மக்கள் புரிந்துப்பாங்கன்ற என்ன நடக்க போகுது நாட்டில் மக்கள் புரிந்து கொண்ட உடனே இவர்களுக்கு ஆதரவு திரள போகிறாங்களா அப்படி ஒன்று நடக்கப்படுது இல்லையா அரசியல் பண்ணுறது தான் அரசியல் பண்ணணும் அப்போ இதை செய்திருக்கணும் ஒன்று இப்போ இந்த சீமான் போய் பார்த்தது வந்து ஒரு நம்ம சரத்குமார் போய் பார்த்ததெல்லாம் ஒரு திமுக அதிமுக மாற்ற ஒரு அணி அமைக்கலாம் என்கின்ற நோக்கம் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் ஒரு அரசியல் பார்வையாளர் அப்படி இருந்தா அது தப்பு நான் சொல்லாரு மூன்றாவது அணி உருவாக போய் உருவாகுவதற்கான ஏன்னு சொல்லிருக்காரு இல்லையா சரத்குமாரே சொல்லிருக்காரு இல்லையா அதிமுகவில் எனக்கு கேட்ட இடங்கள் கிடைக்கவில்லை ஏன்னால் என் தலைமையில் மூன்றாவது அணி உருவாக்குவோம்னாரு கமலஹாசன் எல்லாருக்கும் சோப்பு கம்பளம் விரிச்சு வச்சிருக்காரு ஏற்கனவே எல்லோரும் வாங்க எல்லோரும் வாங்கன்னு ரஜினிகாந்த் போய் பார்க்குறாரு நீங்க ஒரு குரல் கொடுங்க அப்படின்னு அப்போ மூன்றாவது அணி அமைப்பிற்கான சூழல் இங்க இருக்குங்கிறதுதான் நான் சொல்லுவேன் அதுல மத சீமானும் ஒரு அழிமுகமாக

ஆ அது நடந்திருக்கு வேண்டியவர்கள் வேண்டாம் ஒரே கட்சிகளே நடந்திருக்கு சீமான் இப்போ மறைமுக கூட்ட நீன்றீங்க வைப்பதற்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறேன் அந்த அடிப்படையில் சந்தித்திருக்க கூடும் என்று நான் நினைக்கிறேன் இதில் பாரதிராஜ் அவர்கள் சொன்னது சாதனை தமிழச்சி வீர தமிழச்சி அதே போல் அரசியலில் ஒரு வெற்றிடம் இருக்கு அதை நிரப்புவார்னு சொல்கிறாரு அவர் அந்த புள்ளியில் ஏங்க அப்படின்னு சொன்னேன் சில கேள்விகள்லாம் அவர்கிட்ட முன்வைத்தாங்க என்னுடைய பார்வையில் அவங்க அப்படி தெரியிருக்காங்க இந்த ஒரு அவருக்கு அரசியல் எவ்வளோ எதிர்ப்பலை பெரிய இருக்கு பாருங்க பாரதி ராஜாவுக்கு அரசியல் கிடையாது சரி அமீருக்கு அரசியல் கிடையாது இவங்க சமூகத்தின் அடிப்படையில் தான் அவங்க சமூகத்தை சார்ந்த அம்மாங்கிறதுனால தான் பார்க்க போகிறாங்க சரி இதே பாரதராஜும் அமீரும் தம்பி சீமானும் சிறையில் போய் நாலு ஆண்டுகள் யார் வேணாலும் மனு தண்டனை கைதிகளில் யார் வேணாலும் மனு போட்டு பார்க்கலாம் எந்த நாள்லேயும் பார்க்கலாம் அதுக்கு தடையே கிடையாது சீமான் பார்த்ததும் ஒரு தமிழ் தேசியவாதியினுடைய மனைவி அவங்க

அவர்கிட்ட மட்டும் ஆகணும் எல்லோரும் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்கள்ட்ட நிதி கேட்டு ஏறக்குறைய குறைய பனிரெண்டு கோடி ரூபாய் நிதி திரட்டி ஒரு அடையாள சின்னமாக வைக்கணும் அதுக்கு ஒரு உதவியாக இருந்தார் ஏற்கனவே நடுமாற நமக்கு நட்பு நிலையில் இருந்ததுனால அதை நம்ம குறை சொல்ல முடியாதுல்ல அவருக்கு தோல் கொடுத்த துணை நின்னேன்னா இன்னும் சொல்லப் போனா அந்த முள்ளு வைக்கல் முட்டத்துக்கு சிறைக்கு கூட போனார். அது ஒரு தமிழனா நம்ம பாக்கறோம். ஆனா தமிழ் தேசிய வாதி என்பது ஏற்க முடியாது. அவர் திராவிட இயக்கத்தில தான் இருந்தார். வைக்கோவையும் நீங்க தமிழ் தேசி வாதியா ஏத்துக்க மாட்டீங்க. அவரே சொல்லலல்ல. அவர் சொல்றார் நான் தமிழ் தேசிய தமிழ் தேசியவாதின்னு வாதியா அவர் நாளைக்கு வந்தா நான் ஏக்குறேன். எங்க அண்ணன் வைகோ சரி நான் வந்து திராவிட நான் அவருக்கு கடிதமே எழுதனாலும் தன்ன வில்லைங்க எனக்கு. என் இவங்க எல்லார்கிட்டயும் ஓட்ட அரசியல்ல மட்டும் நீங்க முரண்பட்டு நிக்கறீங்கன்னு நினைக்கிறேன். பட்டாளி மக்கள் கட்சியில இருந்து நான் வேற நாடுனே. என் தம்பி சீமான் என்னை தொலைபேசில அழைப்பதற்கு முன்னால் அண்ணன் அழைத்தார் நான் வந்து அவருக்கு ஒரு பெரிய மனிதர் மதிப்புக்குரியவர் பெரிய ஈகம் செய்தவர் அவர் அவருடைய குடும்ப சூழல் அவருடைய வளர்ப்பு திராவிட இயக்கத்தில் ஒரு பெரிய இதெல்லாம் அவர் கிட்டத்தட்ட ரெண்டு ஆண்டு சிறையில் இருக்கிறாருன்னா எவ்வளவு பெரிய ஈகம் அந்த ஈகத்தை நம்ம மதிக்கணும் எதற்காக இருந்தார் சுயநலத்துக்காக இருந்தார் தமிழில் விடுதலைக்காக இருந்தார் அதே தான் என் பலன் நெடுமாறும் எனவே அவருக்கு வந்து பொருத்தமான சொல்லிட்டு அவருக்கு ஒரு மடல் எழுதுனேன் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தை இன்றைக்கெல்லாம் விட்டால் மாறுதல் என்பது மாறாத ஒன்று மாறுதல் ஒன்று தான் நிலையானது எனவே மறுமலர்ச்சி தமிழக முன்னேற்ற கழகம் என்று பெயர் மாற்றக்கூடிய வாய்ப்பு இருந்தால் அண்ணன் தலைமையில் நான் இயங்குறேன் மடல் எழுதுனேன் அதை பார்த்துட்டு அவர் பரபரப்பு சரி அதனால அவர் தமிழ் தேசியவாதி தமிழ் தந்தை பெரியாரே தமிழ் தேசியவாதியை வரணும்னு தான் நாங்க நினைச்சோம் தானே தமிழர் தலைவர் பெரியார்னு நாங்க புத்தகம் போட்ட அந்த காலத்தில் தலைவரா நீங்க ஏத்துக்கிட்டீங்க

எந்த திராவிடருக்கு விடுதலை எந்த திராவிடருக்கு மணி விடுதலை கேட்கறாரு அது சொல்லுங்க எனக்கு திராவிடன்னா எல்லாரும் தான் மலையாளி கன்னடர் தமிழர் தெலுங்கர் துழுவர் எல்லா நான்கு மாநிலங்கள் சேர்ந்து தான் குடகையும் சேர்த்து சொல்றேன் திராவிடத்தின் நீச்சிதான தமிழ் தேசியம் அப்படி கிடையாது யார் சொன்னா அப்படி திராவிட திராவிடங்குற சொல்லி எங்க இருக்கு தமிழ் இலக்கியங்கள்ல நீங்க சங்ககால இலக்கியமாக இருக்கட்டும் தொல்காப்பியர் கால இலக்கியமாக இருக்கட்டும் திருவள்ளுவர் கால இலக்கியமாக இருக்கட்டும் நம்முடைய காப்பிய கால இலக்கியமாக இருக்கட்டும் திராவிடங்கிற சொல்ல தமிழ் இலக்கியங்கள் எங்கே இருக்குது தமிழனுக்கு பேர் ஏன் திராவிடன்னு கொடுக்குறீங்க நீங்கள் திராவிடன்னு சொன்னீங்க தெலுங்கரும் மலையாளியும் கன்னடரும் துளுவரும் யாராவது ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்களா இல்லையா முரண்பாடு வருது நமக்குள்ள ஒரு மொழி பேசக்கூடிய மா தெலுங்கர்களுக்கு ரெண்டு மாநிலம் வரக்கூடிய ஒரு நிலை ஆயிப்போச்சுல்ல தெலுங்கானாவும் வருது ஆந்திராவும் வருது இல்லையா அப்படி இருக்கும்போது இப்படி சொல்ல முடியும் ஆனா தமிழ்நாட்டில் பிறந்து தமிழ்நாட்டை அரசியல் செய்யக்கூடிய ஒரு நாங்கள்தான் தமிழர்கள் நாங்கள் தமிழ் மண்ணுக்காக நிற்போம்னு சொன்னா அண்ணன் வைக்கோ சொன்னாலும் ஏற்போம் பெரியார் சொன்னாலும் ஏற்போம் அது மறக்க முடியாது ஓட்டு அரசியல இருக்கக்கூடியவங்க எல்லாருமே ஏதோ ஒரு புள்ளியில சமரசம் செய்யறாங்க நீங்களே கூட சில நேரங்களில் திமுகவை ஆதரிப்பது போல தெரிகிறது ஒரு தூத்துக்குடியில கனிமொழிக்கு ஆதரவா நீங்க பிரச்சாரம் எல்லாம் பண்ணீங்க அதனால தான் சொல்றேன் நான் வந்து எளிய தமிழர் நாம் தமிழர் கட்சியிலேருந்து என்னை நீக்கியிருக்கிறாங்க நாங்கள் தேர்தல் நிற்க முடியாத ஒரு நிலை ஏன் நிற்கலாம் சமூகம் சொல்லலாம் வாய்ப்பு நடைமுறையில் பார்க்கலாம் நாம் தமிழர் நிற்கிறது இல்லை இல்லை எதிர்த்து நிற்கிறாங்க தமிழர்கள் அதுக்கு என்ன செலவாகும் எவ்வளோ பேரை பிடிக்கணும் கட்சியிலேருந்து என்னை வெளியேற்றப்பட்ட காலகட்டம் எனக்கு ஸ்டெர்லைட் வந்து பெரிய சிக்கல் நாங்கள் வந்து ஏற்கனவே நம்முடைய தமிழ் பேரரசு கட்சி தலைவர் நம்முடைய வாக்கௌதமன் அவர்களை ஆதரிக்கிறது முடிவெடுத்தோம் அவர் வேட்பு மனு போட்டார் வேட்பு மனு போடுவதற்கு முன்னாடி என்கிட்ட பேசினார் அப்போ களமாடுவோம் தம்பி என்று சொல்லி அவரையும் தம்பி தான் சொன்னார் அவங்க அப்பாவே எனக்கு நண்பர் அவர் ஆனா வேட்பு மனு திரும்ப பிறம்பு என்கிட்ட சொல்லாமல் விட்டார் அப்போ நாங்க எடுக்கணும் ஒன்று நாம் தமிழர் கட்சியில் அந்த ஸ்டெர்லைட் போராட்டத்தில் அடிப்பட்டவர்கள் மிதிப்பட்டவர்கள் சிறைக்கு சென்றவர்கள் எத்தனை பேர் இருக்காங்க அதில் ஒரு ஒரு வேட்பாளரை போட்டால் வெளியே இருந்தால் அவங்களுக்கு ஆதரவு கொடுத்துருப்போம் அவர் என்ன பண்ணாரு எங்களை சொல்றாரு நீங்க கனிமொழி இனப்படுகொலைக்கு துணை நின்ற கட்சி இனப்படுகொலை செய்த கட்சிக்காரர்கள் தானே இவர் கொடுத்தாரு சீட்டு அவர் நான் எப்படி ஆதரிக்க முடியும் அப்போ எனக்கு ஸ்டெர்லைட்லேயே எதிர்ப்பு நிலை திமுக எடுத்ததற்கு ஒரு முக்கிய பங்கு எங்களுடைய பங்கு இருக்குது நம்ம திமுக தலைவர் ஸ்டாலினே நான் அவர்களை நான் பார்த்தேன் அவர் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் பிரித்து அகற்றுவோம்னு சொன்னார் தூத்துக்குடியிலே வந்து பேசினார் அதற்காக நம்ம நிலைப்பாடு எடுத்தமே தவிர ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு தகுந்தவாறு காலச்சூழல் கேற்றவாறு சமூக பொருளாதார நிலைகளையும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் போட்டாங்களா காங்கிரஸ் கட்சிக்காரரை போட்டாங்க காங்கிரஸ் கட்சியிலேருந்து வந்து எனக்கு பிறகு கட்சியில் வந்தவரை போட்டாங்க அவர் காங்கிரஸ் கட்சியிலேருந்து விலையும் நாம் தமிழர் எங்கே இருந்தார் நீங்க ஏன் கட்சியில கட்சி தொடங்கின காலகட்டத்தில் இருந்த வேட்பாளர்கள் தொண்டர்களுக்கு ஏன் கொடுக்கல ஸ்டெர்லைட்ல அடிபட்டவங்க மிதி அது தப்புன்னு இன்னைக்கு இந்த புள்ளியில இணைகிறாரு அவர் இன்னமும் அந்த கரையோடையும் நீங்க பாப்பீங்களா இப்படி யார காங்கிரஸ் கட்சில இருந்து வந்தவர் நாம் தமிழர் நோக்கி தானே பயணிக்கிறாரு வந்தது நீங்க சாதிய கட்டதான அவர் வேட்பாளர் நான் என்ன சொல்றது ஸ்டெர்லைட் எந்த அடிப்படையில் புரியல ஸ்டெர்லைட் காங்கிரஸ் கட்சியில இருந்து வந்தவரு உனக்கு பிறகு தான் வந்த ரெண்டாயிரத்தினாறு பள்ளியில தான் வந்தாரு அவரையும் நீங்க தேர்வு பண்றீங்க வந்த உடனே அதுக்கு முன்பே களமாடிய போராளிகள் இருக்காங்க இல்லையா போராளிகள் இருக்காங்க ஸ்டெர்லைட் போராட்டத்துல அடிபட்டவங்க விதிபட்டவங்க குருதி கொட்டியவர்கள் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் நீங்க குடுத்திருந்தா நான் உண்மையில அவங்களதான் எந்த அடிப்படையில அவரை போட்ட போட்டதாக நீங்க பாக்குறீங்க நாம தமிழர் எல்லா சமூக அடிப்படையிலும் பண அடிப்படையிலும் தான் சாதி அடிப்படையில் தான் வேட்பாளர் போடுறாங்க அவர் மாற்று வேட்பாளர் போடுவோம்னு சொன்னார் எங்க போட்டாரு எல்லாரும் ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் தான் அங்க சீட்டு கொடுக்கறாங்க திராவிட கட்சிகளும் நாம் தமிழரும் அப்படித்தான் கொடுத்தது அப்ப அதை நம்ம எப்படி ஆதரிக்க முடியும் இல்ல ஒவ்வொரு தொகுதிக்கும் சமுதாயம் சார்ந்தவர்கள் நிறுத்துறாங்க அங்க பெரும்பான்மை சமூகம் எது இருக்கும் அந்த வேட்பாளரை திமுக அதிமுக நிறுத்துதுன்னா நாம் தமிழர் கட்சி அப்படிதான் நிறுத்த நிறுத்த வேண்டும் என்று திட்டமிட்டுறோம் இல்ல அப்படிதான் நிறுத்துறாங்களா அவங்களும் ஆமா அப்படிதான் நிறுத்துறாங்க அவங்களும் சாதி பார்த்து தான் வேட்பாளர் நிறுத்துறாங்க நீங்க அரிநாடார இல்ல பொது தொகுதியில வந்து பொது தொகுதியில் நிறுத்துறாங்களா இல்லையா அரிநாடார உங்களுக்கு தெரியும் இல்லையா அரிநாடார் ஒரு வாக்குமூலம் கொடுத்தாரா இல்லையா நாங்கள் நேர் இடைத்தேர்தலில் யாரை நிறுத்த போறீங்கன்னு சொல்லும்போது சீமான் என்ன சொன்னார் நம்ம ஆட்களுக்கு தான் கொடுக்கணும்னு நாங்கள் நேரில் யாரை நிறுத்துவாங்க அது பேராய்க்கே இருந்தாலும் அல்லது திமுக யார் சொன்னது சீமான் சொன்னார் சீமான் சொன்னார்னு அரிநாடார் சொல்கிறார்ல காணொலி வானொலி இதில் இப்போ இதில் செய்தியில் அரிநாடார் சொல்கிறாரு நம்மளாலேயே நிறுத்தணும்னு சீமான் எனக்கு சொன்னார் அப்படின்னு அதை மறுத்திருக்கணும் இல்லையாங்கிறேன் நாங்க அந்த கண்ணோட்டத்தில் சொல்லல அப்படின்னு அவர் மறுத்து சரி மறுக்கல நம்ம கட்சி ஆட்களை நிறுத்தணும் கூட சொல்லியிருப்பாரு சீமான் நீங்க இல்ல இல்ல அவர் அரிநாடார் சொன்னது அப்படியே சொல்றேன் நம்ம ஆட்கள் நாடார்கள் தான் நிறுத்த போறேன் அப்படின்னு சொன்னாருன்னு அரிநாடார் சொன்னார் நாம் தமிழர் கட்சியும் சாதி பாத் தான் வேட்பாளர் நிறுத்துறாங்க தூத்துக்குடியில் அப்படி தான் நிறுத்துறாங்க சரி தூத்துக்குடியில் அப்படிதான் நிறுத்துறாங்க அதுவும் கிரிக்கவ நாடாரெல்லாம் நிறுத்துறாங்க காங்கிரஸ் கட்சியில் இருந்து வந்தவர் அதனால தான் நாங்கள் ஆதரிக்கும்ல நான் உண்மையிலே சொல்கிறேன் மனச்சான்றபடி சொல்கிறேன் ஸ்டெர்லைட்டில் அடிபட்டு சிறைக்கு போனவர்கள் மிதிப்பட்டவர்கள் குருதி கூட்டியவர்களுக்கு சீட்டு கொடுத்துருந்தா வெளியே இருந்து கூட நாங்கள் ஆதரவு வாக்கு கூட அழிச்சிருப்போம் சரி சரி நமக்கு ஐயா நீங்கள் நீண்ட காலமாக தமிழ் தேசியத்திலே பயணிக்கிறீங்க நாம் தமிழர்களும் இருந்தீங்க முழுமையாக நம்புனீங்க திரு சீமான அவர்கள் அதிமுக திமுகவுக்கு மாற்றுன்னு சொல்றாங்க இப்போ போன ராஜீவ்காந்தியா இருக்கட்டும் அறிவு செல்வனா இருக்கட்டும் அதே போல திரு கல்யாண சுந்தரமாக இருக்கட்டும் அவங்க கூட ஒரு சில குற்றச்சாட்டை வைக்கிறாங்க அதிமுகவை கொஞ்சமாக திட்டுங்க ரொம்ப திட்ட வேண்டாம் அப்படின்னு எல்லாம் சொன்னதாக அவங்க ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க அப்படி ஏதேனும் உங்களுக்கு தெரிகிறதா அதிமுகவுக்கு சார்பா நான் பரப்புரை செய்திருக்கிறேன்னு சீமானே வாக்குமூலம் கொடுத்துருக்கேன் என்கிட்ட ஆதாரம் இருக்கு அது கடந்த காலங்களில் இருக்கட்டும் ஏன் இப்போ வந்து ரெண்டே சமம் அப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போட்டியிடுற தொகுதியில் போட்டிடுவாங்க இல்லையா முக ஸ்டாலின் போட்டியிடுகிற தொகுதியை ஏன் போட்டியிடுறாரு ரெண்டு பேரும் எதிர்க்கணும் இல்லையா ரெண்டு தொகுதியில் கூட போட்டியிடலாம் இல்லையா எடப்பாடி பழனிசாமி நான் எதிர்ப்பேன் ஓ பன்னீர்செல்வத்தையும் எதிர்ப்பேன் மு க ஸ்டாலினையும் எதிர்ப்பேன் அப்படின்னு சொல்லலாம்ல இல்லையா நீங்க விமர்சனம் வைக்கிறது முழுவதும் அவங்க ஒரு சார்பில் தான் வைக்கிறாங்க நாங்கள் ரெண்டு சார்பிலும் வைக்கிறோம் அவங்க என்ன சொல்றாங்க ஏற்கனவே அது கரைந்து கொண்டிருக்கிறது ஆனா நம்ம கண்ணுக்கு முன்னாடி நம்மளை நம்ப வச்சு ஏமாத்தனும் துரோகி ஏமாற்ற சொல்றது கரைந்து எப்படி கரைந்து கொண்டிருக்கோம் ஆட்சி அதிகாரத்துல இருக்கிறாங்க இன்னைக்கு வன்னியர்கள் வன்னியகுல தமிழர்கள் பத்து பத்துரை விளக்காடு இட உதிக்கிட அவர்தான் பிரகடனம் படுத்துறாரு அதை எப்படி கரைந்து கொண்டிருக்கோம் எத்தனை அமைச்சர் இருக்காங்க எத்தனை சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க தேர்தல் முடிந்தான்னு தெரியும் அவங்களுடைய வலிமை என்னன்னு ரா ராஜீவ் காந்தி சொன்னா அப்ப ஸ்டேட்மெண்ட் அது உண்மைதானே உங்க குற்றச்சாட்டை தான் தம்பி ராஜீவ் பேராசிரியர் கல்யாண சுந்தரமும் வைக்கிறாங்க அதிமுக விட தொடர்புல இருக்கார் அரசியமா யாரு தொடர்பில் இருக்கிறதுனால தான் அவங்க குற்றச்சாட்டு சொல்றாங்க நான் எனக்கு பிறகு ஒரு ஆண்டு ஆண்டு கழித்த வழியாக வந்தோம் அவங்களுக்கு இன்னும் கூடுதல் தகவல் தெரிஞ்சிருக்கணும்ல இப்போ அதிமுக நான் வந்து தமிழ் தேசியம் நிற்கிறேன் இல்லை உங்ககிட்ட திரு சீமான் அவர்கள் எனக்காக சொல்லியிருக்காரு நம்முடைய குறி திமுகவை எதிர்க்கணும் திமுக ஆமாம் சொல்லியிருக்காரு இல்லையா அதிமுக அதிமுகவை அது விமர்சனம் பண்ண வேண்டாம்னு சொல்லல இலக்கு திமுக தான் திமுக ஒழிச்சு கட்டணும் சொல்லிருக்காரு சொல்லியிருக்காரு

நாம் தமிழர் கட்சி அதிமுக இணக்கமா இருக்காங்கன்றது இருக்காங்க இணக்கமாக தான் இருக்கிறாங்க வெட்ட வெளிச்சமாக தெரியுது எது எதற்கு இணக்கமா இருக்காங்க திமுகவை தோற்கடிக்கணும் அதுதான் இணக்கமா இல்ல வேற எதுவும் இதுல தான் எனக்கும் புதிய வாக்காளர்கள் இருக்காங்க இல்லையா ஆமா இன்றைக்கு புதிதாக வாக்குரிமை பெற்றவர்கள் கடந்த தேர்தல் வாக்குரிமை பெற்றவர்கள் புதிய வாக்காளர்களுடைய வாக்கு திராவிட முன்னேற்ற காலத்துக்கு போய்விடக்கூடாது அப்போனா அதிமுக விழுந்துவிடும் அதை பிரித்து

சந்திக்க வேண்டும் என்கிற நோக்கத்தில் தான் இருக்கிறோம் ஆனால் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி என்பது அது எட்டாத கனி எங்களுக்கு சரி சமூக பொருளாதாரம் அதுக்கு இடம் கொடுக்காது ஆனால் தேர்தலை சந்திப்போம் தேர்தலில் நானே போட்டி எடுக்கிற திட்டத்தில் தான் இருக்கிறேன் எங்கே போட்டியிட போறீங்க நீ அது என் தம்பி சீமான் தான் முடிவு செய்யணும் சீமான் முடிவு செய்வார் ஆமாம் அவர் எந்த தொகுதியில் போட்டியிடுறா அந்த தொகுதியில் போட்டிடுறது நான் முடிவு செய்யணும் அப்போ ஸ்டாலினை எதிர்த்தியும் போட்டியிட போறீங்க நான் ரெண்டு பேரும் எதிர்த்து போட்டிடுறேன் ஏன் இப்போ அதிமுகவும் எதிர்த்து போட்டிடுறேன் அங்க வேட்பாளர் போடுவார் அவங்களையும் எதிர்த்து போட்டியிடுற அவர் ஸ்டாலினை எதிர்த்து போட்டிடுவார் சொல்றாரு நீங்க சீமானை எதிர்த்து ரெண்டு பேரையும் எதிர்ப்பு போட்டி அங்க வேட்பாளராக நிறுத்தப்படுகிற அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் கமலஹாசனுடைய மக்கள் நீதி மையம் எல்லோரையும் எதிர்த்து உழைப்புவாத தமிழரா பிழைப்புவாத தமிழராங்கிற முழக்கத்தை வைத்துக்கொண்டு நாங்கள் வந்து தமிழ் தேசியமா திராவிட தேசியமா இல்ல புது ஸ்டண்டா இருக்கு சீமானை எதிர்த்து போட்டியிடுவேன் சீமான எதிர்த்து இல்லை நாங்க நான் முடிவு பண்ணியிருக்கோம் அப்படி நாங்க வந்து அவர் அவர் மட்டும் சொல்லலாமா நான் ஸ்டாலின் இப்ப ஐயா எம்ஜிஆர் இருந்தாங்க எதிர்த்து போட்டியிடுவேன் சீமான் சொல்லக்கூடாதோ யாரு

பார்க்கலாம் ஐயா நிறைய கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருக்கீங்க மக்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம் நேரில் வந்து பேசியமைக்கு நன்றி மிக்க நன்றி வணக்கம் நன்றி நேர்களை மீண்டும் ஒரு கொடி பறக்க நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்